கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வர கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் இந்த விலையேறப்பட்ட தருணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 10:51 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் 10:51 வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் எரிகோவுக்குள் பிரவேசித்து தம்முடைய ஊழியத்தை முடித்துவிட்டு திரும்ப அவ்வழியே வெளியே கடந்து வரும்போது, எரிகோவுக்கு வெளியே கடந்து வருகிற வேளையில் எரிகோவின் வழியருகே ஒரு குருடன் போகிற வருகிற எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அந்த சந்தடிகள் கேட்கும்போது, உடனே அந்த குருடனாகிய மனுஷன், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், நசரேயனாகிய இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டுகிறவர்களாய் காணப்பட்டார். ஆனாலும் அவன் அவருடைய அதட்டுதல் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டா எண்ணாதபடி முன்னை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டான். எனக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்ட போது இயேசு நின்றார். அவருடைய கூப்பிடுதல் அவரை நிற்கும்படிக்கு வைத்தது. பிறகு மனுஷரை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் போய் அந்த குருடனை அழைத்து கூப்பிட்டு அவனிடத்தில் சொன்னார்கள், நீ திடன் கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி சொல்லி எழுந்திரு என்று சொன்னார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு எழுந்து இயேசுவிடத்திலே அவன் கடந்து வருகிறான். அப்பொழுதுதான் இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இந்த காலை வெளியிலே கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மே மாதம் இந்த 11 கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது அவசியம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறாரே, அதற்கு உங்களுடைய பதில் எப்படிப்பட்டது? அவரை நோக்கி கூப்பிடுதல் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறது? உங்களுடைய விசுவாசத்தின் நிலை எப்படிப்பட்டது என்பதை முதலாவது அறிய வேண்டும். அவன் முதலாவது எரிகோவின் வாசல் அருகே வெளியே வருகிற வழியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகர் சாபத்தின் பூமியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட பூமி. சபிக்கப்பட்ட பூமியிலே காணப்படுகிற நாம் இன்னும் குருடராய் காணப்படுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால்,
சுவிசேஷத்தை அறியக்கூடாத குருடரா இன்றைக்கு அநேகர் ஜீவிக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய இருதயங்களில் பிரகாசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு அநேகர் கண்களிலிருந்தும் பார்வையிருந்தும் குருடராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? நாம் கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த குருடன் முதலாவது இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட போது கத்தர் அவர்களுக்கு பதில் தந்தார் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். சங்கீதம் 91 நான் வாசிக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவன் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவனுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை கூப்பிடுகிறோமா? நமக்கு தேவை உண்டு. ஆனால் அநேகர் நினைத்து கொடுக்கிற காரியம், நம்முடைய தேவைதான் கர்த்தருக்கு தெரியுமே, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் தானே, என்னுடைய நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவரை கூப்பிட வேண்டும் என்று தான் இருக்கிறார். நம்முடைய தேவை இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்பது உண்மைதான். ஆனாலும் நம்முடைய தேவையை நாம் கூப்பிட்டு அவருக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் மௌனமாக இருந்தால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் கர்த்தரை பார்த்து முதலாவது கூப்பிட வேண்டியது அவசியம். இந்த குருடன் இயேசுவை அழைக்கிறவனாய் காணப்பட்டான். அதுவும் சாதாரணமாய் அல்ல, ஐயரே என்றோ போதகரே என்றோ அல்ல, நசரேயனாய் இயேசுவே, தாவீதின் குமாரனே, அவன் கிறிஸ்துவின் வம்சம் வழியை அறிந்தவனாய் காணப்பட்டவனும் மாத்திரமல்ல, இயேசுவுக்கு நசரேயன் என்று பெயர் வர ஏன் காரணம் என்று அறிந்தவனுமாயிருந்தான். ஆயினத்தான் கூப்பிடுகிறான், நசரேயா இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். மாத்திரமல்ல, தடை வந்தது, ஆனால் தடையை மீறுகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு ஏதாவது ஒரு சிறிய தடை வந்து விட்டால் போதும், சோர்ந்து போய் விடுகிறோம். அவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி, என்னைக்கு இவர்கள்தான் தடை என்று சொல்லி சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை, இன்னும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் இயேசு முதலாவது நின்றான். இயேசு, இந்த குருடனுடைய சத்தம் இயேசுவை இன்னும் ஒரு அடி முன்னே எடுத்து வைக்க கூடாதபடிக்கு நிறுத்தி போட்டது. இன்றைக்கு நம்முடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் நிற்கிற இடத்துல முன்னேறக்கூடாதபடி நிறுத்தி வைக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய சத்தத்திற்கு உண்டு. குருடன் சத்தமிட்டார், அங்கேயே நின்றார். அடுத்த வார்த்தை அவர் சொன்னார், அழைத்து வா என்று சொன்னார். அழைத்து வந்தவர்கள் சொன்னார்கள், போதகர் உன்னை அழைக்கிறார், எழுந்திரு, திடன்கொள் என்றார்கள். உடனே அவன் செய்த காரியம், தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு அவரிடத்திற்கு வருகிறார். அந்நாட்களிலே குருடர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அந்த வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறவன் குருடன் என்று அழைக்கப்படுவான். ஆகையால் அவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு, மற்றவர்களால் அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஏதுவாய் வெண்வஸ்திரத்தை தரித்து கொண்ட காணப்பட்டவன் செய்த முதலாவது காரியம், போதகர் கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். அவனுடைய காரியம் என்ன? அவனுடைய விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் எரிய வேண்டியதை எரிந்தால்தான் நாம் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் என்று சொன்னால் ரெண்டையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் முதலாவது செய்ய வேண்டியது நம்முடைய அவிசுவாசத்தை தூக்கி எறிய வேண்டும்.
நம்முடைய குறைவுகளை தூக்கி விட வேண்டும், நம்முடைய பாவத்தை தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்படி தூக்கி எறிந்து அவரிடத்தில் வருகிற அந்த மனுஷனுக்கும் அவர் நன்மையானதை செய்கிறவராயிருக்கிறார். அவன் தூக்கி எறிந்து வந்தான். இயேசு இயேசுவிடத்தில் வந்தபோது அவர் கேள்வி கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே பதில் சொல்கிறான், நான் பார்வையடைய வேண்டும். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ போகலாம் என்று சொன்னார். உடனே அவன் பார்வையடைந்து அவன் செய்த காரியம் இயேசுவுக்கு வழியிலே பின் சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் இயேசுவை விட்டு போகவில்லை, தனக்கு சுகம் கிடைத்தது போதும், தன் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், இனி என்ன வேலை என்று சொல்லி அவன் இருந்து விடவில்லை. அதற்கு பதிலாக அவன் செய்த காரியம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் காணப்பட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனையோ காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோமே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் உனக்கு செய்கிற நன்மை எதற்கு? நீ அவருக்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு, அவரை பின்பற்றி நடக்கும்படிக்கு. ஆனால் இன்றைக்கு அநேகர் பின்பற்றுகிறதில்லை. நன்மையை பெற்றுக்கொண்டோமா, தங்கள் வழியே போகிறார்கள். இன்றைக்கு அநேகர் சிந்திக்கிற காரியம் என்ன? நன்மைகளுக்கு மட்டும் இயேசு வண்டிக்கு வருவோம், மற்ற காரியம் வேண்டாம். உபத்திரம் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, சஞ்சலம் வருகிறதா, தேவையா, இயேசு வண்டிக்கு வருவோம். மற்ற நேரங்களில் அவர் எனக்கு தேவையில்லை, புறம்பே தள்ளுகிற ஒரு அனுபவம். ஆனால் ஒன்று, இந்த குருடன் எவ்வளவு நன்றியுள்ளவன் பாருங்கள். அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான், இயேசுவை பின் சென்று செல்கிற அனுபவத்தோடு கூட கடந்து போகிறார். இன்றைக்கு நாம் அவரை பின்பற்றுவோமானால் நிச்சயமாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, மறுமையின் வாழ்வு கிடைக்கும். இவ்வுலகத்திலே காணப்படுகிற நன்மையை மட்டுமல்ல, மறுமையின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த நாளிலே இப்பிரபஞ்சத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்கு என்று மாத்திர நாம் அவரை பின்பற்றுகிறோம். ஆனால் நாம் அவரை மற்றவர்களை பார்க்கிலும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் காணப்படும். நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் நாம் மற்றெல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆகையால் இந்த காலை வேளையில் இவ்வுலகத்தின் நன்மைகளுக்காக அல்ல, மறுமையின் வாழ்வு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை பின்பற்ற இன்றைக்கு தீர்மானம் செய்வோம். அவர் நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? புது கிருபைகள் தினம் தினம் தந்து